ஓம் சர்வசக்தியே ஓம், ஓம் ஆதிசக்தியே ஓம், தேவி சக்தியே ஓம், மகாசக்தியே ஓம், மாரி அம்மையே ஓம், ஓம் காளி அம்மையே ஓம், ஓம் கருணை புரிகின்ற சக்தியே ஓம், மாகாளி அம்மையே ஓம், உடலாகி நிற்கின்ற சக்தியே ஓம், சர்வ மங்களமே ஓம், ஆதிம் சக்தியே ஓம், தேவி சக்தியே ஓம், ஈஸ்வரியே ஓம், காளியே ஓம், அண்ட பைரவியே ஓம், ஆதிசங்கரியே ஓம், தேவி திரிசூலியே ஓம், வேதாந்த கோடியே ஓம், பிரம்மாண்ட நாயகியே ஓம், குங்கும காரியே ஓம், குறையெல்லாம் தீர்ப்பா சக்தியே ஓம், மாகாளி அம்பிகையே ஓம், பலதெய்வ உருவமேவோம், ஓம் சக்தியேவோம், ரீங்காரியேவோம், ஆங்காரியேவோம், அண்டபை ரெண்டமேவோம், அகிலாண்ட சக்தியேவோம், பிரம்மாண்ட சக்தியேவோம், ஈஸ்வரி தாயேவோம், உலகாத்தம்மா சக்தியேவோம், கற்பூர நாயகியேவோம், கனகவல்லியேவோம், தேவி திரிசூலியேவோம், சர்க்குரு வித்தகையேவோம், முத்து மாரியேவோம், வேப்பள காரியேவோம், அண்ட சக்தி அகிலாண்ட தாயேவோம், பிரம்மாண்ட நாயகியேவோம், ஜோதி வடிவேவோம், ஆதி வடிவேவோம், அன்னை வடிவேவோம், கற்பூர நாயகி கனகவல்லி தேவி திரிசூலியேவோம், ஆதி அண்ட சராசரம் தெய்வீக ரட்சிகையேவோம், பரமேஸ்வரி திருவடியே போற்றி. ஆன்மீக நண்பர்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம், உலக ஆன்மீக பக்த கொடிகளே, பரிபூர கடாஷ்டம். ஆன்மீக சக்தி என்பது உலகத்தில் காலசிறந்தது. அம்மாவை நம்பி வாழும்போது உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், துன்பங்கள் தீரும். மிக மிக ஆழத்தோடு இருக்கிற பிரச்சனையும் ஆன்மீகத்தால் தீர்க்க முடியும். இந்த உலகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கின்றதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் அம்மாவுடைய சக்தியால் தான் நீங்கள் தீர்க்க முடியும். அப்படி அம்மாவால் தீர்க்க முடிஞ்ச பிரச்சனை எத்தனின்னு எண்ண முடியாது. பல லட்சக்கணக்கான பிரச்சனை இந்த செல்வம் சாமிஜியும் மகாசக்தியும் தீர்த்திருக்கும் போது இது ஒரு உலக புரட்சிக்கும் உலக புகழுக்கும் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறது. மகாசக்தி என்பவள் உலகத்தை ஆளக்கூடிய, தான் தோன்றிய உலகத்தில் ஓம் என்ற பிரணவில் உலகத்தை காக்கின்ற அம்மா. மாறி இல்லையே காரியம் கைகூடாதுன்னு சொல்ல மாதிரி, காளி இல்லையே கலிவேகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் போது, அந்த காளி தேவதையும் மாறி தேவதையும் இந்த மண்ணுக்காக உயிர் கொடுத்து மக்களை காக்க வந்த சக்தி இருக்கும்போது, இந்த சக்தியை வேண்டி நம்ம எந்த வேலை நம்ம செஞ்சாலும் இந்த உலகத்தில் முடியாத விஷயமே இருக்காது. அம்மா அத்தனையும் வந்து நன்மை தருவாங்க. அப்படி தரும்போது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து இது இன்னும் இப்போ இந்த நேரம் வரைக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பூஜை காலையிலேருந்து ரொம்ப கடுமையான கடல் பூஜை அது இதுன்னு இப்போ இருக்குது. இவங்க ஆன்மீக பக்தர், இவர் வந்து சரவணன், இவர் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் உலக மகாசக்தியுடைய தீவிர பக்தர். இவருக்காக பல பிரச்சனைகளை 4-5 வருஷத்துக்கு முன்னே தீர்த்து அம்மாவுடைய ஆலயத்துக்கு வந்து இவருடைய திருமணம் நல்லபடியாக முடிஞ்சு அந்த திருமண தம்பதியோடு அம்மாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனார். இப்போ இவருக்காக நல்ல ஆத்தா, பெண் குழந்தை, ஆரோக்கியம், குடும்பம், சந்தோஷம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவர் வந்து அம்மாவுக்கு வந்து செய்கிற சேவை வந்து உண்மையான சேவை, சுயநலம் இல்லாமல் செய்வார் இவர். இவர் வந்து நிறைய பேருக்கு நம்ம பண்ணுறோம், லட்சக்கணக்கான பேருக்கு பண்ணுறோம். இருந்தாலும் அம்மாவை வந்து மறைமுகமாக நம்புகிறவங்க வேறு, நேரடியாக நம்புகிறவங்க வேறு அப்படின்னு எதுன்னு சொன்னால், மறைமுகமாக நம்புகிறவங்க அவங்க குறைன்னு வரும்போது தான் சாமியை தேடி போகிறோன்ற ஒரு பக்கம் இருக்கும். குறை இல்லைனாலும் இருந்தாலும் அம்மாவுக்காக நம்ம சேவை செய்யலான்ற மனப்பான்மை எல்லாருக்கும் வராது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்காத பிரச்சனையே இல்லை. என்னுடைய அருள்வாக்கு மூலிமா, அம்மாவுடைய அருள்வாக்கு மூலிமா இன்றைக்கி நான் செஞ்ச பூஜை பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு கடல் பூஜை பண்ணோம். இப்போ அந்த டீம் அங்கே இருக்காங்க. நிறைய அப்பாயின்மெண்ட்டுங்க, நிறைய பூஜைங்க, அங்கங்கே ரெஸ்ட் இல்லாமல் வேலை நடக்குது. அம்மாவை நம்பி வரும்போது உலக மகாசக்தி சித்தர்பட ஆன்மீக மக்கள் பார்த்து அங்கங்கே மக்கள் வந்து கோலாகலமான முறையில் அம்மாவை கொண்டாடுறாங்க, நேசிக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அம்மாவோட வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஆத்தா வந்து தீர்த்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆன்மீக சக்தி வந்து இந்த காளி இல்லையே கலிவேகத்தில் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த காளிக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணிங்கன்னா, படையல் போட்டிங்கன்னா, அம்மாவுக்கு வேண்டுதல் பண்ணிங்கன்னா, இது இதால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இந்த அம்மாவுடைய அவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீக சக்தி. வருங்காலத்தினுடைய படைப்பு நம்ம பார்க்கும்போது மகாசக்தி சித்திரப்படத்தில் லட்சக்கணக்கான பக்தர்களும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் அம்மாவுக்கு சேவை செய்யறதுக்காங்க தயாராகி இருக்கிறாங்க. இந்த சக்தி பீடம் வந்து மிகப்பெரிய சக்தி வாழ்ந்த பீடம் இருக்கும்போது, அதே நேரத்தில் இந்த இடத்துல அம்மா வந்து தெற்கு திசையான சக்தியாக எழுந்து இருக்கும்போது, யமனியை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியாக இருக்கும்போது, பில்லி சூனியெல்லாம் ஃபெயிலர் ஆகக்கூடிய சக்தி அம்மா கிட்டே இருந்தபோது, எத்தனையோ எங்கெங்கே போயிட்டு ஒவ்வொருத்தரும் 200 பேர் 300 பேர்கிட்ட போயிட்டு பரிகாரம் பண்ணி, இதை இன்றைக்கி ஒரு பெங்களூர் காரு அவங்கள வந்து அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பரிகாரம் நம்ம பண்ணோம். அவருக்கு நம்ம பண்ணும்போது இதில் என்ன ஆகி போச்சுன்னா, பெங்களூர்லேருந்து இப்போ அவங்க முந்தாநாத்து என்கிட்ட வந்தாங்க அமாவாசை காலையில். இப்போ அவருக்கு உதரவேலைகள்லாம் போட்டு இப்போ ஒரு பரிகாரம் அவருக்கு பண்ணேன். அது என்னன்னா, அவங்க தம்பி வந்து இறந்துட்டார் 6 மாதத்துக்கு முன்னே, துருமரணம், சூசைடு. அது வந்து இறந்த உடனே அந்த ஆத்மா வந்து அவங்க அண்ணன் மேலே வந்துச்சு.
அப்படியே வந்து எந்த நேரமும் மூச்சு இழுக்கிற மாதிரியே அப்படியே வந்தது. அதனால் அவங்க வந்து அங்கேயும் நிறைய பெங்களூரில் பார்த்துட்டு பரிகாரம் பண்ணிவிட்டு சரியாகாமல் நம்மக்கிட்ட வந்தாங்க. அவங்க அம்மா வந்து ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன 6 வருஷத்துக்கு முன்னே அவங்க பொண்ணு இட்டுன்னு வந்து ஏற்கனவே சரி பண்ணி அவங்களுக்கு நாகாத்தம்மா எல்லாம் வச்சேன். அந்த நம்பிக்கையில் சாமி நம்பி போனால் வந்தால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஆத்மா வந்து இவர் தான் கிட்டவா அப்படி வா, இவருடைய மேலே அந்த ஆத்மா வந்து உக்காந்து கொஞ்சம் அவங்க தம்பி இது பண்ணார். அதுக்காக இன்றைக்கி அந்த சாந்தம் அடையணும், துர்மரணத்தில் செத்தது சாந்தம் அடையணும்னு இன்றைக்கி கடல் பரிகாரம் எல்லாம் பண்ணி இன்றைக்கி எந்த ப்ராப்ளமும் இப்பயுமே இல்லை, அதெல்லாம் குறைச்சாச்சு. இந்த மாதிரி எத்தனையோ எண்ணில் அடங்காத சொல்லுக்கு புரட்சின்ற பாதையில் எத்தனையோ இந்த எத்தனை மாநிலம் இருக்கோ அத்தனை மாநிலத்திலேருந்து செல்வம் சாமியை தேடி வராங்க. உலக நாடு முழுவதும் நம்ம புரட்சி அங்கங்கே போய்கிட்டுருக்கு, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாமே பார்க்குறாங்க. உலக புரட்சிகள் மட்டும் இல்லாமல் ஆன்மீக புரட்சி, தனிப்பட்ட சமூக உணர்வுகள் மட்டும் இல்லாமல் தெய்வ நம்பிக்கையை எப்படி வணங்கலாம், தெய்வங்களே வணங்காதவங்க இன்றைக்கி நிறைய பின்னாடிலாம் படுறாங்க. தெய்வத்தை வணங்குறவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன் தெரியுமா, எந்த நோயும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லாத ஆரோக்கியமாக இருக்காங்க, அம்மாவை நம்புகிறாங்க. அதுலேயும் வந்து என்னென்னா மகாசக்தி சித்திரப்படம் மேல் சுண்ணாம்பெடி இந்த மண்ணுக்கு மிகப்பெரிய பவர் இருக்குதுன்னு சொன்னால் இந்த பவர் எதை சேர்ந்ததுன்னா அக்கிரம அநியாயத்தை அழித்து தர்மத்தை காக்கக்கூடிய அம்மா ஓம் என்ற பிரணவில் ஆதிசக்தியாக தோன்றி இந்த மண்ணில் அவதாரமாக எழுந்திருக்கும் போது எங்கள் அம்மாவை யார் உயிர் மூச்சா நம்பி வராங்களோ அவங்கள கைவிடுறதே இல்லை. அம்மா வந்து அவங்களுக்கு உயிர் மூச்சா அவங்களுக்கு துணை இருந்து அவங்க பிரச்சனை என்னான்னு தீர்த்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இவர் வந்து எனக்கு 3 நாளுக்கு முன்னே வரும்போது பெங்களூர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னையோட தான் இவர் பிரச்சனையை தீர்த்து எல்லாம் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த ஒர்க்கிங் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் நடந்திருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக இப்போ தான் ஓய்வு கிடச்சிது. அதனால தான் என்னுடைய ஆன்மீக டீமு பக்தருங்க சீடரோட இந்த பதிவு நான் போடுறேன். இது வந்து என்னன்னு சொன்னால் எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் அம்மாவை தேடி வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனை, கெட்ட கனவு, தீய சக்தி, மாயங்க, மண்ணில் பிரச்சனை, எந்திர பிரச்சனை, என்னென்ன தோல்வி, வியாபார தடை, இந்த என்னென்ன மனித வாழ்வில் பிரச்சனை எது எது இருக்குதோ அத்தனை பிரச்சனைகளும் வந்து நம்மளால் தீர்க்க முடியும். ஒரு குரு சாமியை வந்து சந்திக்கும் போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அத்தனையும் நம்ம தீர்க்க முடியும். இது வந்து இன்னார் சவாலாக நம்ம சொல்கிறோன்னா எங்கெங்குமே போய் நாள்பட வினைகள் வேதனைகள்லாம் நான் சந்திக்கிற ஒவ்வொரு பக்தரும் என்னை தேடி வருவங்க சொல்கிறாங்க. எப்படியும் நான் வந்து ஒரு 150 பேர் 200 பேர் சந்திச்சுங்க, பரிகாரம் பண்ண சரியாகல, இங்கே வந்து தான் சரி பண்ண அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கு குறைஞ்சபட்சம் இந்த சித்தர்பீடத்தினுடைய ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஊருக்காவது ஒரு 300 பேர் 400 பேர் யார் இந்த சித்தர்பீடம் சாமி யாருன்னு அப்படி தெரியும். இந்த சுற்றுப்பாட்டில் எத்தனை மாவட்டம் இந்த மாநிலம் முழுவதும் பல புரட்சி நான் என்ன பண்ணியிருக்கேன், சமூக சேவை ஆன்மீக சேவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த உலக மக்களுக்கும் மாநில மக்களுக்கும் நல்ல பக்த கொடிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி எங்கே இருந்தாலும் உலக நாட்டு முழுவதும் நேரில் சந்திக்க முடியாமல் நிறைய இலங்கை, ஜப்பான், ஐரோப்பா, சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கான பரிகாரம் அங்கேயும் ஆன்மீக வழிபாடு அவங்களுக்காக நம்ம சொல்கிறோம். அது மாதிரி எத்தனையோ விஷயம் மாற்றத்துக்கான தீர்வு சொல்லும் போது நம்மக்கிட்ட லட்சக்கணக்கான பக்த கோடிகள் பயன்பெற்றிருக்காங்க. அதுதான் அம்மாவுடைய ஆன்மீக சக்தி. இன்றைக்கி ஆன்மீகத்தை வந்து நிறைய பேர் பொழுதுபோக்காக நம்பி அதில் வந்து வெற்றி பெறாமல் இருப்பாங்க. அம்மாவை வந்து உயிர் மூச்சாக நம்பினா அம்மா கைவிடுவதே இல்லை. ஆனால் அம்மாவுக்கு ஆற்றல் மிகுந்த பாதாளத்திலிருந்து உலக அண்ட சராசரத்திலேருந்து சக்தி கொண்டு அம்மா இருக்கும்போது அந்த சக்தி யார் உண்மையாக நேசிக்கும் போது நிறைய வந்து இருக்கும். இவர் வந்து நான் முதல்ல இவர் நான் மீட் பண்ணும்போது இவர் மேலே பெரிய தீய சக்தி சரவணன்ற 5 பேர் பிடிக்க முடியாது அவருக்கு. அவருக்கு அவங்க ஊர்லேயே பரிகாரம் எல்லாம் நாங்கள் பண்ணோம், எங்கள் டீம் எல்லாம் பண்ணி சரி பண்ணி அவங்க மேலே சாமி வச்சோம். இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாரு. சித்ரா பௌர்ணமிக்கெல்லாம் உண்மையான துண்டு 3 நாள் இருந்து அம்மாவுக்காக சேவை செய்கிறாரு. அமாவாசை பயணிக்கின்ற மாதிரி வந்தார். திருமணம் நடந்த உடனே அப்படியே வந்து திருமண கோலத்தோடு அம்மாவை வந்து சன்னதியில் தீபாரத்தனை ஆராதனை பண்ணி அம்மாவிடம் குருவிடம் ஆசீர்வாதம் வாங்கி போனார். அதேமாரி அம்மா வந்து அவருக்கு வந்து மகாசக்தி மாரியே ஒரு பெண் குழந்தை கொடுத்துருக்காங்க. இன்னும் அம்மாவை இதேமாரி நம்புகிற உலக மகாசக்தி பக்தர்களும் தொண்டர்களும் லட்சக்கணக்கான எண்ணில் அடக்க முடியாமல் எண்ண முடியாமல் பக்தர்கள் அம்மாவுடைய பக்தர்கள் இன்னும் உலகம் பூரா இருக்காங்க. அப்படி சொல்லும்போது நம்மளிடம் நேரடியாக பயன்பெற்றவங்க பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க வழி வம்சா வழி அவங்களுக்கு குழந்தை
ஒரு உயிரை காப்பாற்றி விட்டு பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவங்களுக்கு பிள்ளைங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அது இன்னும் லட்சக்கள் லட்சமாக பெருகினே போவோம். இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் போகும்போது அது வந்து கோடிக்கணக்கான சாதனை செல்வசாமியும் உலக மகாசக்தி சித்தர் பீட அம்மாவும் பண்ணதாக வரலாறு பேசப்படுகிறது. அதுக்காக இந்த நேரலை மூலியமாக மக்களுக்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். உலகத்தில் ஒவ்வொரு போதும் தர்மத்தை தவிர ஒரு புரட்சி உலகத்தில் எதுவுமே இருக்காது. அம்மாவை நம்மனா தான் வெற்றி மேலே வெற்றி தருமை தவிர மாந்திரிகம் தீய சக்தி கெட்ட எண்ணம் போறாம பொச்சிருப்பெல்லாம் எந்த வெற்றியும் தராது. அம்மாவை உண்மையாக நேசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த கெடுதலும் இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீக தேடுதல் உங்களோடு ஒரு பாதையாக இதை பகிர்ந்து கொள்கிறேன். இதே நேரத்தில் இன்றைக்கி பல அப்பாயின்மெண்ட் இருக்குது உலக நாடு முழுவதும் எனக்காக பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது சந்தேகங்கள் எது எதுன்னு சரி நிறைய பூஜைங்க அங்கங்கே செல்வசாமியால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதை வந்து அம்மாவுடைய உத்தரவு எது முன்ன வருதோ அவங்களுக்காக எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணும்போது அவங்கவுங்க குடும்பம் வாழ்த்துறாங்க, அம்மாவுக்கு சேவை செய்கிறாங்க ஓடியாந்து. இப்போ இவங்களுடைய சேவையெல்லாம் வந்து சொல்லில்லாட முடியாத ஒரு சேவை. என்னன்னு சொன்னால் உலகத்திலே சிறந்த கொள்கைன்னா சிறந்த உயர்வான பாதை என்னன்னு சொன்னால் அம்மாவுக்கு உண்மையாக இருந்து சேவை செய்கிறது தான் பெரிய பாக்கியம். அது யாருக்கு இருக்குதுன்னோ யாருக்கு அம்மா கொடுக்குறாங்களோ அவங்க தான் செய்ய முடியுமா தவிர எல்லாரும் செய்ய முடியாது அப்படின்னு இந்த நேரில் சொல்கிறேன். ஆன்மீக பக்த குடிகளுக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன் என்னென்னா செல்வா சாமிஜி லட்சக்கணக்கான பேர் நான் சாதனை பண்ணது இல்லாமல் எந்த ஒரு உலகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஆன்மீகத்தால் கண்டிப்பாக தீருங்க, ஆன்மீகத்தை நம்புங்க, ஆன்மீகம் நம்பினா உங்களுக்கு கைவிடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மீக தேடுதல் உங்களோட ஒரு பயணமாக இந்த இந்த சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நேரலை மூலியமாக அம்மா காளி இல்லையே கலியுகத்தில் காரியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகாசக்தியுடைய காளி மிகப்பெரிய ஒரு சக்தி வாழ்ந்த பவராக இருக்கிறது அப்படின்னு ஆன்மீக பக்த கோடிகள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கேளுங்க பதிலளிக்கிறோம் ஆன்மீக சர்வசக்தியை பற்றி அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளை சந்தேகம் போது உங்களுக்காக நம்ம அந்த நிலையை தீர்க்கின்ற உருவாக்கத்தை நம்ம உருவாக்குறோம். எந்த மாதிரி ஒரு தீர்க்க முடியாத கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் அது ஒரு பட்டுப்போன மரம். ஒரு ஜீரோவில் இருக்கிறவங்கெல்லாம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஜீரோன்னு சொல்கிறவங்கள சவால் கொடுத்து காப்பாற்றி இன்றைக்கி ஓஹோன்னு கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு சாதனை பண்ணி வச்சுருக்கிற சாமி செல்வசாமி அப்படின்னு உலக மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், பக்த கொடிகள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பல தரப்பு பிரச்சனைகள் எந்த மாதிரி இருந்தாலும் அது முடியலன்னு சொல்லிட்டு தான் நம்மக்கிட்ட தேடி வராங்க, அதை முடியும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ சாதனை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் அம்மா சித்தர் பீடத்தை நம்பி வந்து அம்மாவை வணங்கும் போது உங்களுக்கு பல பிரச்சனைகள் பாவங்கள் இந்த பூமி உள்ளே ஈத்துக்கு அந்த மண்ணில் காலை வச்சா எந்த பில்லி சூனிய மாய மந்திரம் எந்த பாவங்கள் இருந்தாலும் அம்மா வழிபாடு செய்யும் போது ஈத்துக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு முறை சந்திங்க உங்கள் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு சித்தர் செல்வம் சாமிஜி மேல் சூனாம்பேடு செங்கல்பட்டு மாவட்டம் 9655395060 இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இணைந்து கேள்வி கேட்கலாம். இதில் தொலைபேசி மூலியமாக உங்களுடைய சந்தேகத்தில் குழுவிடம் கேட்கலாம். முன்பதிவு செஞ்சு வரவும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா உங்களுக்காக தீர்ப்பாக சொல்லிட்டு ஓம் சக்தி மகாசக்தி உலக மகாசக்தியை போற்றி.